அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இன்றைய இறை வழிகாட்டுதலில் எனக்கு வந்த தலைப்பு லக்ஷ்மி கடாட்சத்தை பெறுவது எப்படி என்பதாகும். லக்ஷ்மி என்பவர் யார்? செல்வத்தின் அதிபதி, சுபிட்சத்தின் அதிபதி. நாம் லக்ஷ்மியை ஏன் வணங்குகின்றோம், எப்படி வணங்குகின்றோம் அப்படின்னா, பூஜைகள் செய்கின்றோம், மந்திரங்கள் சொல்கின்றோம், இல்லைனா ஒரு சாமியாரோ ஒரு குருவோ சொன்ன பரிகாரத்தை செய்கின்றோம். எதற்காக? நம்மளுடைய நிவேதனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட மகாலட்சுமி அவர்கள் வந்து மனம் மகிழ்கின்றாள், அகம் மகிழ்கின்றாள், நமக்கு வரம் அருள்கின்றாள் அப்படிங்கிறது பொதுவான ஒரு சென்டிமெண்ட். என்னுடைய இறை வழிகாட்டுதல் என்ன சொல்லுதுன்னா, மகாலட்சுமி என்பவர் எப்போதுமே திருப்தி அடைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி அது. நீங்கள் வந்து ஒன்றை கொடுத்துத்தான் அது திருப்தி அடைய வேண்டும் என்ற அவசியம் அதற்கு கிடையாது. அது நிறைகுடம் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்திற்கு, ஒரு 5 வயசு குழந்தை இன்றைக்கி எனக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி ஒரு சாக்லேட் பாக்ஸோடு வரும்போது, அந்த சாக்லேட்டை நீங்கள் நிராகரிக்கிறதில்லை, சாக்லேட்டை கொடுத்து அதுவும் நீங்கள் ஆசீர்வதிக்கதை மறப்பதில்லை, நல்லாருன்னு ஆசீர்வதிக்க பண்ணுறீங்க இல்லையா. அது சாக்லேட்டை கொடுக்கலைனாலும் எனக்கு இன்றைக்கி பிறந்தநாள் அப்படிங்கும்போது நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது அதை கொடுப்பதும் அந்த ஆசீர்வாதத்தை தருவதும் என்பது வந்து எவ்வளோ நேச்சுரலாக நடக்கிறது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் தான் உங்களுக்கும் இறைவனுக்கும் நிகழ்கின்றது. நீங்கள் என்ன மனப்பக்குவத்திலிருந்து, எந்த உள்நோக்கத்திலிருந்து நீங்கள் அந்த பூஜையை செய்கின்றீர்கள் என்பது மிக முக்கியம். அதே சமயத்தில் நான் பூஜை செய்தேன், எனக்கு மாற்றம் வந்துவிட்டது அப்படின்னா மகிழ்ச்சி. நான் மாற்றத்தை இன்னும் எதிர்நோக்கி உள்ளேன் அப்படின்னா, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, லக்ஷ்மி கடாட்சத்தை பற்றிய ஞானம். என்றைக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை பற்றிய ஞானமும் தெளிவும் உங்களுக்கு வந்துருச்சோ, அப்போது எதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை நீங்கள் எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்ற புரிதலும் வந்துவிடும். ஒரு குரு இருந்தாராம், அவரோட சிஷ்யனுக்கு அவர் ஒரு போதனை செஞ்சுருக்கார். நீ அதிகாலையில் 5 மணிக்கு டெய்லி எந்திரிச்சு குருவுக்கு பூஜை செஞ்சு சிரத்தையோட நீ வந்து அந்த பூஜை செஞ்சுட்டு வா, அப்போ தான் வானத்தில் சூரியன் உதிக்கும், இல்லைனா உதிக்காது அப்படின்னு சொல்லிட்டார். 5 மணிக்கு டெய்லி எந்திரிச்சு சிஷ்யன் வந்து அது குரு சொன்னதை அப்படியே நம்பிட்டு பூஜை செய்கிறான். 6 மணி ஆச்சுன்னா சூரியன் உதிக்குது, நன்றி குருவே அப்படிங்கிறான். ஒரு நாள் மறந்து தூங்கிட்டான், அன்னைக்கு பார்த்து சூரிய உதயத்தப்போ ஒரு மேகக்கூட்டம் அந்த சூரியனை மறைச்சிருது, அது இந்த சிஷ்யனுக்கு தெரியவில்லை. எந்திரிச்சு பார்த்தோன்னே, ஓ இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு, சூரியன் உதிக்கவில்லையே, சூரியன் உதயமாச்சுன்னா தானே இந்த உலகம் இயங்கும், நாம் இப்படிப்பட்ட ஒரு தவறு செஞ்சிட்டோமேன்னு சொல்லி மனம் வருந்தி தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் பூஜை செய்கிறான். அந்த நேரம் பார்த்து அந்த மேகக்கூட்டம் விலகுகிறது, சூரியன் உதிக்கின்றது. இப்போ அவனுக்கு என்ன நம்பிக்கைன்னா, குரு பூஜை செய்ததனால் சூரியன் விலகி சூரியன் வந்து விட்டதுன்னு சொல்லிட்டு குருவுக்கு நன்றி சொல்கிறான். இப்போ என்ன ஆச்சுன்னா, அவன் செய்த பூஜையின் மேல் அவனுக்கு சென்டிமெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. ஆனால் சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, சூரிய உதயத்தை கணக்கிடுவது எப்படின்ற ஞானம் அவனுக்கு இருந்ததுன்னு சொன்னால், எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்ற தெளிவு கிடைத்துவிடும். அப்போது உங்களுக்கு தேவை மகாலட்சுமி கடாட்சம் என்பது என்ன என்ற ஞானம். ஒரு 5 விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். மகாலட்சுமி கடாட்சம் என்பது என்ன, மகாலட்சுமி கடாட்சத்தை எவ்வாறு பெறுவது, மகாலட்சுமி கடாட்சத்தை பெற்ற ஒருவன் எந்த மனோநிலையில் இருப்பான், 4வதா நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு பூஜை செய்கின்றீர்களோ, இல்லை ஒரு மந்திரம் சொல்கின்றீர்களோ, இல்லை ஒரு சடங்கு செய்கின்றீர்களோ, எந்த ஒரு மனப்பக்குவத்திலிருந்து, எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கோணத்திலிருந்து செய்யும்போது அது உங்களுடைய மாற்றத்திற்கு வழிவகை செய்யும் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக, இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் ஒரு பெரிய கண்ணாடி இருந்ததுன்னா அந்த கண்ணாடி முன்னால் கண்ணாடி முன்னால் போய் நில்லுங்க. அந்த கண்ணாடியில் தெரிகிற உங்களோட பிம்பத்தை உங்களுடைய ஆத்மான்னு கற்பனை பண்ணிக்கங்க. ஒரு 2-3 நிமிஷம் அந்த பிம்பத்தையே பார்த்து கொண்டு இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை அசை போடுங்கள். இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு மனசில் கேளுங்க. ஒரு வாசகமோ ஒரு வாக்கியமோ ஒரு வார்த்தையோ உங்கள் மனசில் தோன்றும், அது என்னன்றது எழுதி வச்சுக்குங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கையின் மாற்றத்திற்கு உண்டான ஒரு கருவி. அதிலிருந்து தான் நீங்கள் அந்த தேடலை துவங்க வேண்டும், மகாலட்சுமி கடாட்சத்தை. இறுதியாக நான் இன்னொன்று ஷேர் பண்ணிடுறேன். இந்த வீடியோ தொடங்குவதற்கு முன்பும் வீடியோ முடிஞ்சதுக்கு பின்பும் எனக்கு மகாலட்சுமி தாயார் என்ன குறிப்புகளை எனக்கு வழங்கினார்கள். ஏன்னா நாம் பேசுகிறது மகாலட்சுமி கடாட்சத்தை பற்றி. முதலாளி பற்றி பேசணும்னா முதலாளி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு இது இருந்தது. இன்னும் இதுக்கு முன்னாலே நான் ரெக்கார்டிங் பண்ணிட்டேன். ரெக்கார்டிங் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த குறிப்பு கிடைத்தவுடன் மறுபடியும் நான் ரீரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா அவர்கள் எனக்கு எப்படி அதை ஆசீர்வாதம் செய்தார்கள் அல்லது ஆமோதித்தார்கள் என்பதையும் நான் ஷேர் பண்ணிடுறேன். அந்த டிவைன் எக்ஸ்பீரியன்ஸை, 3 எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க, அதை நான் ஷேர் பண்ணிடுறேன். இப்போது மகாலட்சுமி கடாட்சம் என்பது என்ன? ஒரு ஜிஆர்டி ஜுவல்லர்ஸுக்கு நீங்கள் போகிறீங்க. போயிட்டு அந்த மேனேஜர் பார்த்து ஒரு கல் எடுத்து கொடுக்குறீங்க. இது என்ன விலை போகும்னு கேட்குறீங்க. அவன் சொல்கிறான், இந்த கல் விலை போகாதுங்கிறான், இதற்கு மதிப்பு கிடையாது அப்படிங்கிறான். இன்னொரு கல் எடுத்து கொடுக்குறீங்க.
இது 25 லட்சம் நான் கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் கொடுத்தது ரெண்டுமே ஒரே கல் தான், ரெண்டுமே வைரக்கல். ஏன் ஒன்றுக்கு மதிப்பில்லைன்னு சொல்லிட்டான், ஏன் உன்னை வந்து 25 லட்சம் கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்கிறான்னா, இது பட்டை தீட்டப்படவில்லை, இது பட்டை தீட்டப்பட்டது. அப்போது கடவுள் பொறுத்த வரைக்கும் ஏழை பணக்காரன் எல்லா படைப்புகளும் விலங்கு செடி கொடிகள் எல்லாத்தையும் அவர் வந்து எப்படின்னா ஒரு வைரக்கல் மாதிரி தான் பார்க்குறார். அது பட்டை தீட்டுவதும் பட்டை தீட்டப்படாமல் வைத்திருப்பதும் உங்களுடைய தனிமனித சுதந்திரத்தில் இருக்கின்றது. நீங்கள் எப்படி பட்டை தீட்டுறீங்களோ அது மாதிரி உங்களோட வாழ்க்கை மாறிடும். ஆனால் கடவுள் எல்லாத்தையும் வைரக்கல்ல தான் படிச்சிருக்கார். இது ஏன் சொல்கிறேன்னா, ஆற்றலில் நீங்கள் ஒரு 100%, யூ ஆர் 100% எனர்ஜி, அதில் எந்த குறையுமே கிடையாது. உங்களுக்கு சக்தி இல்லாமல் இல்லை, உங்களுடைய பிறப்பின் நோக்கத்திற்கு நீங்கள் என்ன சக்தியோடு வர வேண்டுமோ, என்ன சக்தி தேவையோ அந்த சக்தியோடு தான் வந்திருக்கின்றீர்கள். அந்த 100% சக்தி. இப்போ ஒரு 1/2 கிலோ கேக்னா 1/2 கிலோ வெயிட், 1 கிலோ கேக்னா 1 கிலோ வெயிட், அந்த மாதிரி உங்களுடைய ஆற்றலில் நீங்கள் 100%, உங்களுக்கு அது போதும், குறைவும் இல்லை மேலேயும் இல்லை. ஆனால் அந்த ஆற்றலை நீங்கள் எவ்வாறு பட்டை திட்டுகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு அது ஏழ்மையாகவும் சுபிக்ஷமாகவும் மாறுகின்றது. அந்த ஆற்றலை பயன்படுத்தி தான் உங்களுக்கு ஏழ்மையை நீங்கள் உருவாக்குறீங்க, அந்த ஆற்றலை பயன்படுத்தி தான் நீங்கள் உங்களுக்கு சுபிட்சம் உருவாக்குறீர்கள். அந்த ஆற்றலை எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் எப்படி பொறுத்து தான். அப்போது மகாலட்சுமி கடாட்சம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், என்றைக்கு நீங்கள் உங்களுடைய ஆற்றலை உங்களுடைய ஆர்வத்தை கொண்டும் உங்களுடைய உற்சாகத்தை கொண்டும் பட்டை தீட்டுகிறீர்களோ, அந்த பட்டை தீட்டப்பட்ட உங்களுடைய ஆற்றலானது ஒரு கலைநயம் பெறுகின்றது. அந்த கலைநயம் பெற்ற அந்த பட்டை தீட்டப்பட்ட அந்த உங்களுடைய ஆற்றலானது ஒரு அகச்சூழலை உருவாக்குகிறது, ஒரு மனச்சூழலை உருவாக்குகிறது. அந்த மனச்சூழலின் அலைவரிசை தான் லக்ஷ்மி கடாட்சம். சரி, எப்படி நான் அதை பட்டை தீட்டுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு உங்களுடைய ஆற்றலை நீங்கள் பார்க்கடல் அப்படின்னு வச்சுக்கோங்க. பார்க்கடலை ஒரு மத்தை வச்சு கிடந்தாங்க இல்லையா, நம்ம ஸ்டோரிஸில் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மத்தை நீங்கள் உங்களுடைய ஆர்வம் உற்சாகம் அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களோட த எனர்ஜி ஆஃப் பேஷன், த எனர்ஜி ஆஃப் எக்ஸைட்மெண்ட். யார் கிடைஞ்சா? தேவர்கள் அசுரர்கள். இந்த தேவர்கள் அசுரர்களை வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள், உங்களோட வாழ்க்கையில் நடந்த கெட்ட நிகழ்வுகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டை கொண்டு தான் நீங்கள் அந்த ஆற்றலை கடைந்தாக வேண்டும். எப்படின்னா, உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிகழ்வுகள் நடந்திருக்கும் போது அதை உங்களோட வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கலாம். கெட்ட நிகழ்வுகள் என்ன நடந்தாலும், எத்தகைய கெட்ட அனுபவங்களாக இருந்தாலும், என்ன அவமானங்களாக இருக்கட்டும், எவ்வளோ தோல்வியாக இருக்கட்டும், அது அனைத்தும் ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கும். அந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும். அந்த பாடத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். மாற்றிட்டீங்கன்னா பாசிட்டிவ், அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிடும். அப்போது என்ன பண்ணுறீங்க, இந்த நல்ல நிகழ்வுகள் மோசமான நிகழ்வுகள் இந்த தேவர் அசுரர் ரெண்டு பேர்த்தையுமே வந்து உங்களுடைய உற்சாகம் மற்றும் உங்களுடைய ஆர்வ எனும் மத்தால் நீங்கள் உங்கள் ஆற்றல் எனும் அந்த பார்க்கடலை கடைகின்றீர்கள். பார்க்கடலை கலைஞ்சா என்ன வருதுன்னா அமுதம். அமுதங்கிறது ஃபுல்ஃபில்மெண்ட், திருப்தி, வாழ்க்கையில் திருப்தி, நிம்மதி, மகிழ்ச்சி, ஏகாந்தம், இதெல்லாம். அதன் பிறகு கடையும் போது என்ன வருகின்றது, பார்க்கடல் கடந்தபோது யார் வந்தால்? மகாலட்சுமி. அதே போல்தான் உங்களுடைய லக்ஷ்மி என்பது உங்களுக்குள்ளிருந்து வர வேண்டும். லக்ஷ்மி என்பது வெளியிருக்கும் சேர்த்து வைத்திருக்கும் பொருள் மட்டும் கிடையாது, அது உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படும் ஆற்றல், உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படும் திறமை, அதுதான் லக்ஷ்மி கடாட்சம். அந்த லக்ஷ்மி கடாட்சம் என்பது வந்து பல விதங்களாக பிரிகின்றது, அது ஒரே சுபிஷமாக கிடையாது. உங்களோட விதி நிர்ணயத்திற்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த அளவுக்கு பணமாக மாறுகின்றது. எந்த அளவுக்கு சமய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேவையோ, இப்போ ரஜினிகாந்தன் இருக்காருன்னா அவருக்கு பாலச்சந்திரன் மீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலனா அவர் சூப்பர் ஸ்டார் ஆகிருக்க முடியாது, அதன் பிறகு தான் சம்பாத்தியம் எல்லாம். அப்போது அவருக்கு முதல் முதல் சுபிட்சம் என்னன்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பம். அப்போ வாழ்க்கையில் சந்தர்ப்பம் அமைகிறது எவ்வளவு முக்கியம்னு சொன்னால் அதுவும் ஒரு சுபிட்சம். உங்களுடைய கற்பனை திறனாக மாறும், உங்களுக்கு ஒரு நட்பாக மாறும் அந்த சுபிட்சம். உங்களுடைய விதி நிர்ணயத்திற்கு எந்த ஆசான் தேவையோ அந்த ஆசானாக மாறும். இப்படி பல வடிவங்களில் அந்த சுபிட்சம் விரிவடைகிறது, மாறுகிறது, ஒவ்வொரு நிறமாக மாறுகிறது. இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் ஒன், அதாவது மகாலட்சுமி கடாட்சம் என்பது ஒன்றில் மட்டும் கிடையாது. ஆனால் நீங்கள் பணத்தை மட்டுமே தான் வச்சுருக்கிறீங்க, பொருள் மட்டுமே தான் உங்களுடைய கவனம் இருக்குது, அது அப்படி அல்ல. பொருளை யார் வாங்கி குவிக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே லக்ஷ்மி கடாட்சம் உடையவர்கள் அப்படின்றது தவறு. உங்களுக்கு சந்தர்ப்பம் சரியாக அமைஞ்சதுன்னா அதுவும் லக்ஷ்மி கடாட்சம் தான். அப்போது லக்ஷ்மி கடாட்சம் என்பதுக்கு என்ன பண்ணுறீங்க, பூஜை பண்ணிட்டு வாசல் கருவத்திலிருந்து வச்சுருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய மனக்கதவுகளை தாழ்போல் போட்டு வச்சுருக்கீங்க, பூட்டி வைத்திருக்கின்றீர்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய லக்ஷ்மி என்பவர் வந்து உங்களுடைய ஆற்றலை கொண்டு வந்து நீங்கள் உங்களுடைய எனர்ஜி கொண்டு கடைந்தெடுக்கப்பட வேண்டியவள். அப்போது தான் அவள் வெளியே வருவாள். பார்க்கடலில் பார்த்தீங்கன்னா அது லக்ஷ்மி தெரியாது, அதை கடைஞ்சால் மட்டும்தான் அதனுடைய பை ப்ராடக்ட் தான் லக்ஷ்மி. அப்போது நீங்கள் என்ன பண்ணும், உங்களுடைய மனக்கதவுகளை முதலில் திறந்து வைக்க வேண்டும்.
உங்களுடைய மனக்கதவில், அதாவது நீங்கள் வந்து வீட்டு வாசல் கதவை திறந்து வச்சுட்டு எப்போ லக்ஷ்மி வருவான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்குள்ளே இருக்க லக்ஷ்மி என்னை எப்போது வெளியே கொண்டு வருவார்கள்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நிறைய பேர்த்துக்கு இது வெயிட்டிங்லேயே தான் இருக்கும். உங்களுடைய உற்சாகத்திற்கு ஒரு செயல்வடிவம் கொடுங்க, உங்களுடைய ஆர்வத்திற்கு ஒரு செயல்வடிவம் கொடுங்க. ஃபாலோ யுவர் பேஷன், ஆக்ட் ஆன் யுவர் எக்ஸைட்மெண்ட், யூ வில் ரிசம்பிள் லக்ஷ்மி. You will resemble that Lakshmi Kadaksham, frequency of abundance. இப்போ ஒரு பெண் இருக்கா, எப்படி லக்ஷ்மி கடாட்சம் உடையவள்னா, நல்லா அழகாக இருக்கா, நகையெல்லாம் போட்டிருக்கா, அவளுக்கு நிறைய வீட்டில் காசு இருக்குது, நல்ல பெரிய கார் இருக்குது, அது லக்ஷ்மி கடாட்சம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. லக்ஷ்மி கடாட்சம் என்பது ஃபுல்ஃபில்மெண்ட். இன்றைக்கி பணம் வச்சிருக்கிற எத்தனையோ பேர் நிம்மதி இல்லாமல் இருக்காங்களே. கார் இருக்குது ஒரு பெண்ணிட்ட, நகை இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை என்றால், அதனால தான் உங்களுடைய ஆற்றலை கொண்டும் திறமையை கொண்டும் உங்களுடைய ஆற்றலை கடைந்தெடுக்க வேண்டும் சொன்னேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு முழுமை கிடைக்கும், நீங்கள் உங்களுடைய முழுமையை நோக்கி செல்வீர்கள். நீங்கள் யாருன்னே புரிஞ்சுக்க முடியும். அந்த முழுமையிலிருந்து நீங்கள் சம்பாதிக்கும் எந்த பொருளானாக இருந்தாலும் சரி, அது ஆயிரங்களில் இருந்தாலும் சரி, லட்சங்களில் இருந்தாலும் சரி, கோடிகளில் இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு நிறைவை கொடுக்கும், திருப்தியை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். அதில் கிடைக்கிற பேர் புகழ் எல்லாமே உங்களை நிரப்பும். இப்போ ஒரு ஆயிரக்கணக்கான கோடி ஒருத்தர் கொட்டி வச்சிருக்கிறாரு, நீங்கள் சமுதாயம் என்ன சொல்லும், அவனுக்கு என்னப்பா ராசியானவன், அவனுக்கு என்னப்பா கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கான், ஏன் அது ஊழல் செஞ்ச பணமாக இருந்ததுன்னா, பிறரை ஏமாற்றிய பணமாக இருந்ததுன்னா, போதைப் பொருள் வித்த பணமாக இருந்ததுன்னா. ஒரு பெண் பார்க்குறதுக்கு லக்ஷ்மி மாதிரியே இருக்கிறான், பார்த்தாலே மகாலட்சுமி மாதிரி, நகையெல்லாம் போட்டிருக்கா, புடவை கட்டியிருக்கா, நல்ல செல்வச்செழி போட்டிருக்கா. அது ஒரு வேளை பல பணக்காரர்களை தன்னோட அழகில் மயக்கி அவர்களோட சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு அவங்கள துரத்தி விட்ட அந்த பணமாக இருந்ததுன்னா, பணம் குவிஞ்சு தானே இருக்குது. இது லக்ஷ்மி கடாட்சம் அல்ல. ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் என்பது ஒரு பட்டை திட்டப்பட்ட அலைவரிசைன்னு சொன்னேன். இது பிறருடைய பொருளை அபகரிக்கும் அலைவரிசை, இது மற்றவர்களை ஏமாற்றும் அலைவரிசை. அது லக்ஷ்மி கடாட்சம் கிடையாது. அதை நீங்கள் தவறாக எடுத்துக்கூடாது. இங்கே இருக்க ஜோதிடரானாலும் சரி, இல்லை இங்கே இருக்கிற சமூகமானாலும் சரி, இப்படிப்பட்ட ஆண்களும் பெண்களையும் போற்றி புகழும் மயங்கி விடாதீர்கள். இது மாயை. சீதை வந்து காட்டுக்கு வந்துட்டாங்க ராமனோட லக்ஷ்மணனோட. சூர்பனகை தன்னை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு மாறுவேஷம் போட்டுக்கிட்டு லக்ஷ்மணனை கவர வேண்டும் என்று வருகிறார். இப்போ சீதை சூர்பனகை ரெண்டு பேர் இருக்காங்க. சீதை வந்து எல்லா நகைகளையும் அந்த ஆடம்பரங்களையும் அந்த பொன் பொருள் எல்லாத்தையும் இல்லாமல் இப்போ தனியாக ஒரே ஒரு புடவை கட்டிட்டிருக்கிறாங்க. சூர்பனகைக்கு ராஜ்யம் இருக்கின்றது, பல வைட வைடூரியங்கள் கொட்டி கிடக்கின்றது. இப்போது வந்து தன்னை வந்து அழகானவளாக ஒரு மாறுவேஷம் இட்டு கொண்டாள். இப்போ இதில் யார் லக்ஷ்மி? பொருளும் பொண்ணும் பொருளும் கொட்டி கிடக்கின்ற தன்னை அழகாக காட்டி கொண்டிருக்கிற சூர்பனகை லக்ஷ்மியா, இல்லை எளிமையாக பொன் பொருள் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய சீதை லக்ஷ்மியானா? சீதை தான் லக்ஷ்மியானா, பிகாஸ் ஷீ சீதா லக்ஷ்மி. ராமனுக்கு அவள் அன்கண்டிஷனலி ஷீ சப்போர்ட்டிங். அப்போ லக்ஷ்மி என்பது என்னென்னா, அன்கண்டிஷனலி சப்போர்ட்டிங் எனர்ஜி. நீங்கள் சீதை வருத்தப்பட்டதாகவோ கஷ்டப்பட்டதாகவோ எண்ணிக்கொள்வது உசிதமல்ல, பிகாஸ் ஷீ இஸ் எக்ஸ்பீரியன்ஸிங் ஃபுல்ஃபில்மெண்ட், தன் நிறைவை அவர் உணர்ந்து கொண்டிருக்கிறாள். காட்டில் வந்து அவங்க உணவுகள்லாம் கஷ்டப்பட்டாங்கன்றது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ன அலைவரிசை இருக்கோ அதற்கு உண்டான நிஜம் தெரியும். அவர்களுக்கு ஏற்ற உணவு என்னவோ, என்ன தேவையோ அது நிறைவேறிவிடும். லக்ஷ்மி கடாட்சம் உடையவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னால், இந்த கணத்தில் உங்களுடைய தேவை என்னவோ அது பூர்த்தியாகிவிடும். அந்த கணத்தில் என்ன தேவையோ அது முழுமையாக பூர்த்தியாகும். அந்த தேவை என்பது வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்கலாம், 1,00,000 ரூபாய் இருக்கலாம், 1,00,000 இருக்கலாம். ஆனால் உங்களுடைய தேவை, உண்மையான தேவை, எனக்கு எது வேணுமோ அது அடையிறது லக்ஷ்மி கடாட்சம் அல்ல, இந்த கணத்தினுடைய தேவை பூர்த்தியாகும். உங்களுடைய விதி நிர்ணயத்திற்கு எந்த விதமான முரண்பாடுகளும் வராது. உங்களுடைய உற்சாகத்தின்படி செல்வதற்கு எந்த விதமான பற்றாக்குறையும் இருக்காது. இதுதான் லக்ஷ்மி கடாட்சம் பெற்றவனுடைய அங்க லட்சணங்கள். இல்லைன்னா பணத்தை கொள்ளையடித்தவன், இயற்கை வளத்தை சுரண்டவன், இவனெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் பெற்றவனாக தெரிவார். அவர்களாம் வந்து வெறுமையில் இருக்கின்றார்கள். இது எப்படின்னா, நகைக்கடையில் போய் ஒரு பையன் வேலை செய்கிறான்னு வச்சுக்கோங்க, முதலாளி சாப்பிட்றதுக்கு போகிறாரு, எல்லா நகையும் வாரி சுருட்டிட்டு ஒரு மூட்டை கட்டிட்டு ஓடுறான். மூட்டை கட்டிட்டு போகும்போது அவன் எப்படி அதை சம்பாரித்தான் என்னன்னு தெரியாது. மக்களுக்கு வந்து இவன் பொண்ணும் பொருளும் வச்சுருக்கிறானே, பெரிய அதிர்ஷ்டக்காரன் பாம்பாங்க. ஆனால் உண்மையில் அவன் அதிர்ஷ்டக்காரனா? அவன் நகைச்சூழல் வந்து திருட்டுத்தனத்தில் இருக்கும். எங்கே, அதாவது அந்த பொருளை மறைத்து வைக்கிறதுக்கு ஓடிட்டுருப்பான். அதை முழுமையாக அதை அவனால் அனுபவிக்க முடியாது. காலத்தினுடைய பார்வையில் இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்தில் அவன் போய் போலீஸ்ட்ட மாட்டிக்கிற மாதிரி. ஸோ அதனால் லக்ஷ்மி கடாட்சம் என்பது என்னன்னா, நிறைவு, திருப்தி, ஃபுல்ஃபில்மெண்ட். அதை நீங்கள் உங்களுடைய ஆற்றலை, நீங்கள் ஆர்வத்தை கொண்டும் உற்சாகத்தை கொண்டும், வென் யூ ஃபாலோ யுவர் பேஷன், வென் யூ ஃபாலோ யுவர் எக்ஸைட்மெண்ட், அப்போ தான் நீங்கள் வந்து அந்த முழுமையை உணர முடியும். அப்படி முழுமையை உணர்ந்த மனிதன் வந்து தன் தேவைகளை தானாகவே பூர்த்தி செய்து கொள்வான். என்னோடய யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது, நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது, ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஒரு நல்ல கேமரா, கேனன் கேமரா வாங்கணும், லைட்டிங்கெல்லாம் செட் பண்ணணும், ஒரு ரோட் மைக் வாங்கணும்னு. ஆனால் என்னுடைய உள்ளுணர்வு 2,000 செலவு பண்ணதுக்கு மேலே வேண்டான்ருச்சு. உன்னோடய கேமரா, உன்னுடைய ஃபோனை, செல்ஃபோனையே திருப்பி ரெக்கார்ட் பண்ணு,
ஒரே ஒரு அலுமினியம் ராடு வாங்க, பின்னால் ஒரு ஸ்க்ரீன் போடு, ஒரு சின்ன ஒரு 700 மைக் வாங்க, ஒரே ஒரு டீ பல்பு மட்டும் வாங்கி உங்கள் வீட்டில் ரூமில் போட்டு ஆரம்பின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து அதை மதிக்காமல் நான் 100,000 ரூபா செலவு பண்ணியிருந்தேன்னு சொன்னால் அது எனக்கு பற்றாக்குறையில் வந்து நிற்கும். ஏன்னா என் தேவை என்னவோ அது எனக்கு பூர்த்தி செய்யப்பட்டு விடும். லக்ஷ்மி அருள் செய்து கொண்டுதான் இருக்கின்றால் அந்த அருளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எது தேவை அப்படின்றதுல தெளிவு வேணும். நீங்கள் எந்த ஒரு விஷயம் முடிவு பண்ணாலும் இது எனக்கு அவசியம் தானா, தேவையா, தேவைனா கண்டிப்பாக அது 1 கோடி என்ன 100 கோடியாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். இப்போது பூஜை செய்கிறீங்க, எப்படி பூஜை செய்வது, எந்த பெர்ஸ்பெக்டிவில் பூஜை செய்கிறதுன்ற அந்த ஒரு சூட்சமத்தை நான் சொல்லித்தரேன். மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, அதில் கண்ணாடி இருக்கு இல்லையா, ஃப்ரேம் இருக்குது. இந்த மகாலட்சுமியை உங்களுடைய ஆத்மா அப்படின்னு, சொந்த ஆத்மா அப்படின்னு கற்பனை பண்ணிக்கங்க. மகாலட்சுமி தாயார் உங்களுடைய ஆத்மா, அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி ஃப்ரேம் போட்டிருக்கு இல்லையா, அந்த கண்ணாடியை உங்களுடைய மனம் அப்படின்னு போட்டிருக்குங்க, கற்பனை பண்ணிக்கங்க. அந்த கண்ணாடியில் அழுக்கு இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பூஜை ரூமுக்கு விளக்கு போடுறதுக்கு முன்னாடி துடைப்பீர்கள் இல்லையா. அதே போல் தான் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்வத்தை கொண்டும் உற்சாகத்தை கொண்டும் நீங்கள் வந்து பட்டை தீட்ட வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறையான நம்பிக்கைகளை நீங்கள் களைய வேண்டும். எப்படி ஃபோட்டோவை க்ளீன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி. அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க, சந்தனம் வைக்கிறீங்க, பொட்டு வைக்கிறீங்க, பூ வைக்கிறீங்க, எல்லா விதமான புஷ்பங்கள் வச்சு, பால் வச்சு, உணவுகள்லாம் வச்சு பண்ணுறீங்க இல்லையா. இதெல்லாம் எப்படின்னா பாசிட்டிவ் பிலீஃப்ஸ், நேர்மறை நம்பிக்கைகள். அப்போ அந்த சந்தனத்துக்கு ஒரு வாசம் வீசும் தானே, குங்குமத்திற்கு வாசம் வருந்தானே, மல்லிகைப்பூக்கும் ரோஜாக்கும் மறிக்கொழுந்துக்கும் ஒரு வாசம் வருந்தானே, இந்த வாசம் தான் உங்களுடைய பாசிட்டிவ் பிலீஃப்ஸ், நேர்மறையான நம்பிக்கைகளிலிருந்து வெளிப்படும் உணர்வுகளும் எண்ணங்களும். இதுதான் நடத்திய மாறும். அந்த ஊதுபத்தி பற்ற வச்சிங்கன்னா உங்களுடைய ரூம் முழுக்க கமகமகமன் ஆகுது இல்லையா, அப்படி உங்களுடைய நிஜம் என்பது சுபிட்சமடையும். அப்போது உங்களுடைய மனத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை நம்பிக்கைகளை விலக்கிவிட்டு நேர்மறை நம்பிக்கைகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எதிர்மறை நம்பிக்கைகள் எதிர்மறையானவை, அது எதிர்மறையான விளைவுகளை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அது உண்மையல்லான்னு புறந்தள்ளி கொள்ளுங்கள். நீங்கள் வந்து எப்போ பூஜை பண்ணிங்கனாலும் நீங்கள் உங்களுடைய காய்ஞ்சு போன அந்த பூவெல்லாம் இருக்கும், நீங்கள் நேற்று வச்ச அந்த பிரசாதமெல்லாம் இருக்கும், அதையெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது நான் ஏதேனும் என் மனத்திற்குள் எதிர்மறை நம்பிக்கைகளை வைத்துள்ளேனா, பொறாமை, கோபம், குரோதம் இந்த மாதிரியான உணர்வுகளை வைத்துள்ளேனா, நம்பிக்கைகளை வைத்துள்ளேனான்னு கேட்டுகிட்டே நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ண அது எனக்கு தேவையில்லை, அதை நான் விளக்கிவிட வேண்டும்னு சொல்லிகிட்டே க்ளீன் பண்ணுங்கள். பொட்டு வைக்கும்போது எனக்குள்ளே இருக்கக்கூடிய நேர்மறை நம்பிக்கை இந்த சந்தனம் போல் புதுசாக உருவாகட்டும், குங்குமம் போல் உருவாகட்டும்னு சொல்லிட்டு உங்களோட மனதை சுத்தம் செய்துவது போல் உங்களோட பூஜை ரூமை சுத்தம் பண்ணுங்கள். அதன் பிறகு தீபம் போடுங்கள், வாழ்க்கை பிரகாசிக்கும். இப்போது இதை நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் போய் உங்களுடைய உங்கள் வீட்டு கண்ணாடி முன்னால் நின்றுட்டு உங்களோட முகத்தை நீங்கள் பாருங்கள். அதை உங்களுடைய ஆன்மாவாக கற்பனை செய்து கொண்டு இது சரிதானா, இப்படி நான் வந்து என்னோடய பேஷன் ஃபாலோ பண்ணால், என்னோடய உற்சாகத்தை எக்ஸைட்மெண்ட் வழி போனால், என்னுடைய ஆற்றலை நான் பட்டை தீட்ட முடியுமா, இதெல்லாம் கேளுங்கள். உங்களுடைய மனம் அதுக்கு ஒரு பதில் சொல்லும். என்ன பதில்ன்றது எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு க்ளூ உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு. அது சிக்னலாக வருதா இல்லை தடையாக வருதா அப்படின்னு வந்து அது உங்கள் மனத்தினுடைய பக்குவத்தை பொறுத்து. அப்போ எதை களைய வேண்டும் இல்லை எதன் வழி செல்ல வேண்டும் என்ற புரிதல் அதிலிருந்து தான் நீங்கள் எடுத்துக்கணும், சரிங்களா. இப்போது தாயார் எனக்கு எப்படி பதில் சொன்னார்கள் அப்படின்னா, லக்ஷ்மி கடாட்சத்தை பெறுவது எப்படின்னு சொல்லி நான் வியாழக்கிழமையை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பண்ணுறதுக்கு முன்னால் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு பேப்பர் வாங்க போகலான்னு போனேன். அப்போது ஒரு வித்தியாசமான ஸ்ரீனிவாசனும் பத்மாவதியும் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ நான் பார்த்தேன். எனக்கு அப்போ வந்து ஓகே இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, பொதுவாக வந்து எப்படி வந்து ஸ்ரீனிவாசன் மகா பத்மாவதி இருப்பாங்களோ அப்படி இல்லை, இது ஒரு வித்தியாசமாக ரெண்டு வித்தியாசமான ஃபோட்டோ ஒட்ட வச்ச மாதிரி இருந்தது. அப்போ எனக்கு எதுவும் தோன்றவில்லை. நான் லக்ஷ்மி கடாட்சத்தை பற்றி பேசிவிட்டேன். பேசி முடித்ததுக்கு பிறகு நான் ரெக்கார்டிங்லேருந்து வெளியில் வந்துட்டு என்னோடய செல்ஃபோனை எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்தது என்னென்னு சொன்னால், நான் வெளியில் பார்த்த அதே ஃபோட்டோ இப்போ என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்திருந்தது. அதே ஃபோட்டோ அப்படின்னா ஆம் ஆம் அப்படின்னு அர்த்தம், ஆசீர்வாதங்கள் அப்படின்னு அர்த்தம். எனக்கு வந்து நேற்று வந்து வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறதுனால என்னோடய சிஸ்டர் வீட்லெலாம் பூஜையெல்லாம் செஞ்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு விளக்கு போடு வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு இப்போ உயிரோடு இல்லை அப்படிங்கிறதுனால, நான் எங்கள் அம்மா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அவங்களே இந்த பூஜைகள்லாம் ஆர்வமாக செய்வாங்க, பிகாஸ் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் எக்ஸைட்மெண்ட், அது அவங்களுக்கு பிடிச்ச விஷயம். சரி நம்ம விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, கரெக்டாக ஒரு கவுன்சிலிங் கால் நேற்று வந்துச்சு. கவுன்சிலிங் கால் முடிச்சுட்டு இந்த விளக்கு போடலாம், சிம்பிளாக தான் பண்ண முடியும், ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக போட்டுட்டேன். போட்டு முடித்த 15வது நிமிடத்தில் ஒரு பெண்ணிடமிருந்து அழைப்பு. நான் யாரை உதாரணமாக சொன்னேனோ,
சீதா லக்ஷ்மி சீதை அப்படின்ற உதாரணத்தை நான் இந்த லக்ஷ்மி கடாட்சத்தில் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. எனக்கு கால் வந்த பெண்ணோட பேர் சீதா லக்ஷ்மி, நான் என் கணவனை பிரிந்து வாடுகின்றேன் அப்படின்னு சொல்லி தான் கால் பண்ணாங்க. அவள் கணவளை பிரிந்து வாடவில்லை, அவள் ஒன்றா தான் இருக்கான்ற அந்த சூட்சமத்தில் அவங்களுக்கு நான் விளக்குனேன், கவுன்சிலிங் கொடுத்த அதுவே ஒரு விஷயம். ஒரு வரலட்சுமி நோன் பண்ணிக்கு ஒரு 6:30 நான் சீதாலட்சுமியால் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது நான் பண்ணுற பூஜையில் இருக்கக்கூடிய சுபிட்சத்தை காட்டிலும் நான் ஒருத்தங்களுக்கு 12 மணிலிருந்து 5:30 வரைக்கும் அவங்களுக்கு நான் பேசிகிட்டே இருக்கேன், நான் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன். அதுதான் அந்த தாயாரை திருப்தி செய்திருக்கின்றது. 6:30 எனக்கு ஒரு கால் வந்து நான் சீதா லக்ஷ்மி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சுபிட்சத்தை எனக்கு கோடிட்டு காட்டுகிறார்கள். அப்படிங்கும்போது உங்களுக்கு பிடிச்ச, எனக்கு தெளிவின் வழின்றது பிடிச்ச விஷயம், எனக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுன்றது பிடிச்ச விஷயம், அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். அப்போது உங்களுக்கு பிடிச்ச வேலை, வென் யூ டூ வாட் யூ லவ் டு டூ யூஆர் ஆல்வேஸ் பிளெஸ்ட், உங்களுடைய ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் அப்போது தான் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுனால, அதுதான் அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறதுனால உற்சாகமாக இருங்க, ஆர்வமாக இருங்க, உங்களுடைய உற்சாகம் ஆர்வத்தின் வழி செல்லுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்ன நடக்கக்கூடாது, என்ன எனக்கு வேண்டாம், இதெல்லாம் நடக்கக்கூடாது, இதையிலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் நடக்குது. ஏன்னா பிகாஸ் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் வாட் யூ டோன்ட் வாண்ட். எனக்கு என்ன நடக்கக்கூடாதோ அதில் கவனம் செலுத்துறீங்க, எனக்கு என்ன நடக்கணும்னு கேளுங்கள், உங்களுக்குள்ளே கேளுங்கள், அதற்கு ஒரு செயல் வடிவம் கொடுங்கள். இதில் உங்களுக்கு ஒரு தெளிவும் புரிதலும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகளுக்கோ ஆலோசனைகளுக்கோ என்னுடைய கோணம் என்ன, என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னு தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் புக் கவுன்சிலிங். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. கால் செய்வதை தவிர்க்கவும். கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஃபோன் மூலமாக, யூ ஹாவ் டு புக் அன் அப்பாயின்மெண்ட், சரிங்களா. மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள், உங்களுக்குள் நீங்கள் நிறைய மாற்றங்களை செய்து கொண்டது உண்மை தெளிவின் வழி மூலமாக. அப்படின்னா தெளிவின் வழியோட வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறது உங்களுடைய உளப்பூர்வமான விருப்பமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தெளிவின் வழி அப்படின்றது பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் மாறிய மனிதனாக இருக்கும் பொழுது, உங்களுக்கு உளப்பூர்வமாக இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படும் போது மட்டும் இதை செய்யுங்கள், சரிங்களா. ஏன் இந்த கான்ட்ரிபியூஷன் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து அதுக்குரிய விளக்கத்தை வந்து நான் இன்னும் கொஞ்ச நாளில் நான் சொல்கிறேன். அது என்னுடைய ஆம்பிஷன் என்ன, அதுக்கு நான் ஏன் வந்து நீங்கள் மாற்றத்திலிருந்து தர வேண்டும், உங்களுடைய உளப்பூர்வமான உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து கொடுக்கணும்னு சொன்னால் மட்டும் கொடுங்கன்னு சொன்னதுக்கு காரணம் உண்டு, அதை நான் விளக்குறேன். ஐ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ.